ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2022 டேவிட் ப்ளூ கார்ஷியோட டேரக்ஷனில் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆன டெக்ஸாஸ் செயின்சா மேசக்கர் அந்த படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, இந்த படத்தோட ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்களோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் டெக்சாஸ் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டவுனான ஹார்லூ அப்படின்ற ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த ரெனோவேட் பண்ணி ஒரு புது காலனியை உருவாக்கி மக்கள் எல்லாமே வர வச்சு வாழலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தில் அந்த டெக்சாஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஹார்லூன்ற இடத்துக்கு போவாங்க. ஸோ அப்படி போய் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர் கிட்ட அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ அந்த சீரியல் கில்லர்கிட்ட இருந்து நம்ம படத்தோட ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த டெக்சாஸ் செயின்சா மேசக்கர். ஆக்சுவலாக இந்த டெக்சாஸ் செயின்சா மேசக்கர்ன்ற கான்செப்டை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட மூவிஸ் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2022 ரிலீஸ் ஆன மூவி உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மற்ற பார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஸ்டாண்டர்டாகவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கும் மற்ற பார்ட்ஸுக்கும் எந்த விதமான கனெக்ஷனும் இல்லை. ஸோ அதனால தான் இந்த மூவியை ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு சொல்லலாம் வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இந்த படத்தோட ஃபுல் மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, 1973 டெக்சாஸ் பக்கத்தில் சின்ன டவுனாக இருக்க ஹார்லூ அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க. அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், அந்த அஞ்சு ஃப்ரெண்ட்ஸில் நாலு பேரை ஒரு சீரியல் கில்லர் கொடூரமாக கொண்டிருக்கான். அதில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் தப்பிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இந்த நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேர் சாலி. அவங்க அந்த சீரியல் கில்லர் எப்படி இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்கெட்சை போலீஸ்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கெட்சை மேட்ச் பண்ணி பார்த்தா அவன் மனிதன் தோலை அப்படியே அவன் முகத்துக்கு மாஸ்காக போட்டிருப்பான், கிட்டத்தட்ட லெதர் ஃபேஸ் மாதிரி இருப்பான் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. பட் இன்ன வரைக்குமே அந்த சீரியல் கில்லரில் அந்த போலீஸால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சாலின்றவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பெருசாக வெளியே அந்த விஷயத்தை பற்றி பேசவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்கா. இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின் இவ தான். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா லைலா. ஸோ இந்த லைலாக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பேர் பார்த்தீங்கன்னா மெலடி. ஸோ மெலடிக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்டில் ஒருத்தன் இருக்கான், இவன் பேர் பார்த்தீங்கன்னா டேண்டி. அதுக்கப்புறம் டேண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, இவங்க பேர் பார்த்தீங்கன்னா ரூத். ஸோ இவங்க நாலு பேர் தான் அந்த டெக்சாஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஹார்லோ அப்படின்ற இடத்த வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்த ரெனோவேட் பண்ணி மக்களை வர வச்சு அங்கே ஒரு காலனி நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இப்போ இங்கே இருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு எப்படி அந்த இடத்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், ஏன்னா இன்ஃப்ளூயன்சஸ் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த நம்ம கிளியர் பண்ணி வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம போய் என்னென்ன பண்ணணுமோ சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ இவங்க நாலு பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த நாலு பேருமே அந்த டெக்சாஸ் பக்கத்தில் இருக்க அந்த ஹார்லூன்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல ரிச்சர் அப்படின்ற ஒருத்தரை மீட் பண்ணுறாங்க. இவர் தான் இப்போதைக்கு இந்த இடத்த பார்த்துட்டு இருக்காது, அதாவது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு மெயின்டெனன்ஸ் மேன் கூட சொல்லலாம். இப்போ அந்த டேண்டி இருக்காருல, அந்த டேண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ் மேலே ஒரு ஃப்ளாக் இருக்கிறத பார்க்குறாரு, ஒரு மாதிரி பிஞ்சு இருக்குது. அந்த ஃப்ளாகை நம்ம எப்படியாவது இன்ஃப்ளூயன்சஸ் வரதுக்குள்ளே ரிமூவ் பண்ணி ஆகணும், அவங்க வரும்போது இந்த இடத்த நம்ம நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா மேலே அந்த ஃப்ளாக் எடுக்க ட்ரை பண்ணுவார். அப்போ மெலடியும் டேண்டியும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசானவங்களை மீட் பண்ணுறாங்க. அந்த வயசானவங்க தான் அந்த ஆர்ஃபனேஜில் இருந்தவங்க, அதாவது இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த இடத்த வாங்கிட்டாங்க, அதாவது இங்கே இருக்க ப்ராப்பர்ட்டியோடு சேர்த்து வாங்கிட்டாங்கன்ற விஷயம் தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட யதார்த்தமாக நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, சரி வாங்க உங்களுக்கு நான் டீ போடுத்துறேன்ற மாதிரி யதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ டேண்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக கடுப்பாயிட்டு இந்த இடத்த நாங்கள் ப்ராப்பர்ட்டிஸோட சேர்த்து வாங்கிட்டோம், அதனால் இந்த இடம் உங்களுக்கு சொந்தமே கிடையாது, இந்த ஆர்ஃபனேஜ் உங்களுக்கு சொந்தமே கிடையாது, நாங்கள் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், உடனே இங்கே வந்து காலி பண்ணுங்க, அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேனிக் ஆகிட்டு மூச்சு திணறி கீழே விழுந்துடுறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ்குள்ளேருந்து ஒரு ஆள் வரான், நல்லா பெருசாக இருக்கான் பார்க்குறதுக்கு, அவன் வந்து அந்த பாட்டியை தூக்குறான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு அந்த ஊரோட ஷெரீஃபும் வராங்க, பிகாஸ் டேண்டி தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருப்பாங்க, ஏன்னா இந்த பாட்டி இந்த வீட்டிலேருந்து சீக்கிரமாக போக சொல்லுங்கள் இந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து சொல்லிட்டு, அதனால் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ இந்த பாட்டி மயக்கம் போட்டு விழுந்ததுனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த பாட்டியையும் கூட இப்போ ஒருத்தன் வந்தால, ஸோ அவனையும் ஏற்றிக்கிட்டு அவங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டேண்டியோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரூத் இருக்கால, சரி நானும் போயிட்டு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன், அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்புறமா இங்கே வரேன்னு சொல்லிட்டு அவளும் அந்த ஷெரீஃபோட வண்டியிலே ஏறி போயிடுவாள். ஸோ அந்த பாட்டியை பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வாங்குறதுக்காக சில இன்ஃப்ளூயன்சர்ஸை அந்த டேண்டி வர வச்சிருப்பாருல்ல, ஸோ அவங்க வந்துடுறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கும் போது டேண்டியும் மெலடியும் பார்த்தீங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் சின்ன பொண்ணு லைலாக இருக்காள், ஸோ அவளுக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அவங்க அக்கா கூப்பிட்டதுனால வந்திருக்கா. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவளும் சும்மா அங்கே சுற்றிட்டு இருக்கா. இதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஷெரீஃப் வண்டியில் போயிட்டு இருக்க அந்த பாட்டியை காட்டுறாங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா போகிற வழியில் இறந்துடுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த
ரூத் இருக்கால அவ உடனே மெலடிக்கு டெக்ஸ்ட் பண்ணிடுறான். இந்த பாட்டி இறந்த உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு பயங்கரமான கோவம் வருது. அதனால அவன் என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அந்த வண்டிக்குள்ள இன்னொரு ஷெரீஃப் இருக்காரு, அவன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அவனோட கையை உடச்சி அவனோட நெஞ்சை குத்தி பயங்கரமா கொடூரமா கொன்னுடுறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு இருக்க டிரைவரையும் பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணி சாகடிச்சிடறான். இதனால பார்த்தீங்கன்னா வண்டி அப்படியே தடுமாறி ஒரு இடத்துல போய் முட்டிடுது. ஆனால் ரூத்துக்கு மட்டும் இன்னும் எதுவுமே ஆகலை. அவள் லைட்டாக பார்த்தீங்கன்னா மயக்கத்திலே இருக்கா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவள் விண்டோ வழியாக ஒரு விஷயத்தை பார்க்குறா. அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாட்டி இறந்துட்டாங்களே ஸோ அவங்கள தரையில் படுக்க வச்சு அவங்களோட முகத்தை கிழிச்சி அவங்க முகத்தோட தோலையே இவன் முகத்துக்கு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிறான். இதை பார்த்தோன்னே ரூத்து பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அவன் அந்த மாஸ்க்கை போட்டதுனால இப்போ அவனை நம்ம லெதர் ஃபேஸ்ன்னு கூப்பிடலாம். உடனே ரூத் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வாக்கி டாக்கி இருக்குது. ஸோ அந்த வாக்கி டாக்கி மூலயமா ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ பக்கத்தில் யாராவது இருந்தால் சீக்கிரமாக ஹெல்ப்புக்கு வாங்க, இங்கே ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாக்கி டாக்கியில் இருக்க மெசேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு ரிசீவ் ஆகுது, அது வேறு யாருமே கிடையாது. ஸ்டார்டிங்கில் சாலி அப்படின்ற ஒருத்தவங்களை காமிச்சிருப்பாங்களே நியூஸில், ஸோ அந்த சாலிக்கு தான் இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகுது. அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்ட அதே சீரியலுக்குள்ள தான் இப்போ மறுபடியும் வந்திருக்கான் போல இருக்குது. ஸோ அவனை கொல்றதுக்கு நம்ம தான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆகுறாங்க. இப்போ ரூத் உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, ரூத்தையும் கொடூரமாக கொண்டுடுறான். இதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ மெலடிக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கு, அதாவது அந்த பாட்டி போகிற வழியில இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூத் அனுப்பின மெசேஜ் இப்போ தான் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா டேண்டிக்கிட்டே காட்டுறாங்க, நம்ம தான் தேவையில்லாமல் அவங்களை கொண்டுட்டோம், ஒருவேளை அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சொந்தமாக கூட இருந்திருக்கலாம்ல, நீ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செக் பண்ணியா சொல்லிட்டு டேண்டி கிட்ட கேட்கும்போது அவன் சரியாக பண்ணலன்னு சொல்கிறான். இவங்களுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது, ஒருவேளை அது உண்மையாலே அவங்க ப்ராப்பர்ட்டியாக இருந்திருக்கலாம், நீ வாங்காமல் அதை மிஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் டாக்குமெண்ட்டை தேட போகிறாங்க, அந்த ப்ராப்பர்ட்டி உண்மையிலே அவங்களதான் இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. டேண்டியும் பார்த்தீங்கன்னா அப்படியே மெலடி பின்னாடி போய் அந்த ப்ராப்பர்ட்டிஸை செக் பண்ணுறதுக்காக போகிறான். இப்போ மெலடியும் டேண்டியும் தான் காட்டுறாங்க, அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸை செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி மெலடி செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கு, என்னன்னா இந்த வீடு உண்மையிலே அந்த பாட்டிக்கு தான் சொந்தம், அதாவது இந்த ஆர்ஃபனேஜ் அவங்க பேரில் தான் இருக்குது, இன்னும் அதை கை மாற்றலை போல இருக்குது. ஸோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இப்போ தான் மெலடிக்கு புரிய வருது. இதே டைமில் டேண்டியை காட்டுறாங்க. டேண்டி பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறான். பார்த்தா அந்த லெதர் ஃபேஸு எப்படி அங்கே வந்துட்டான், டேண்டியை பிடிச்சி ஒரே வெட்டு வெட்டுறான். ஸோ டேண்டி பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது மெலடி கீழே வந்து அதை பார்த்துடுறாங்க. உடனே அந்த லெதர் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெலடியை துரத்திக்கிட்டு மேலே போகிறான். ஸோ மெலடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் அங்கே இருக்க ஒரு வார்ட்ரோப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வரான், செக் பண்ணி பார்த்துட்டு மெலடி இல்லைன்னு தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். இப்போ வெளியே காட்டுறாங்க, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த வண்டிக்குள்ளே எல்லாருமே ஏறிடுறாங்க. இப்போ அந்த மழையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டாண்டி இருக்காங்கள, அந்த டாண்டி அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து எப்படியோ வெளியே வந்துடுறான். வெளியே வந்து அப்படியே நொண்டி நொண்டி நடந்து போயிட்டு இருக்கான். இதை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த மெயின்டெனன்ஸ் மேன் ரிச்சர் பார்க்குறான். ரிச்சர் போய் டாண்டி கிட்ட உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனை திருப்பி பார்க்கும்போது அவன் வாய் அப்படியே பொழந்துட்டு இருக்கு, அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டமாக ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்தாங்களே, அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸில் ஒருத்தவங்க பார்த்துடுறாங்க. அவங்க கிட்ட அந்த ரிச்சர் என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, வண்டியிலே பத்திரமாக இருங்க, இங்கே ஏதோ ஒரு ஆபத்து இருக்க போல இருக்குது, நான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லி அனுப்புகிறான். அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த டாண்டி இறந்து போயிடுறான். ஸோ டாண்டி எங்கேருந்து வந்தானோ அந்த இடத்த லீட் பண்ணிட்டு போகும்போது அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளேருந்து தான் வந்திருக்கான். ஸோ அதனால் அந்த ரிச்சர் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ளே போகிறான், மேலே போய் பார்க்குறான். அப்படி போய் மேலே பார்க்கும்போது தான் அந்த இடத்துல அந்த லெதர் ஃபேஸ் இருக்கிறத அவன் பார்க்குறான். ஸோ அந்த லெதர் ஃபேஸை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அந்த லெதர் ஃபேஸ் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா சுத்தியில் வச்சு ரிச்சரோட காலையை உடச்சிட்றான். பட் இருந்தாலும் அவன் டஃப் கொடுத்து அவனை அடிக்க போகும்போது அந்த லெதர் ஃபேஸ் ரிச்சரையும் சாகடிச்சிட்றான். ஸோ ரிச்சர் செத்து பார்த்தீங்கன்னா கீழே விழுறான். கீழே விழும்போது அங்கே இருக்க பெட்டு கீழே தான் அந்த மெலடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ஸோ வாட்டரில் தான் ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா எப்படி அந்த பெட்டுக்கு வந்து ஒளிஞ்சிட்டாங்க போல இருக்கு. அவங்கள பார்த்தோன்னே என்ன பண்ணுறான்னா அவங்ககிட்ட இவங்க ஒரு வண்டியில் வந்திருப்பாங்களே, ஸோ அந்த வண்டி சாவி இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த வண்டி சாவியை கொடுத்து எப்படியா தப்பிச்சு போயிடுங்கன்ற மாதிரி சிக்னல் கொடுத்து அந்த வண்டி சாவியை எடுப்பான், கையில் தான் வச்சிருப்பான். ஸோ அப்படி அவன் கொடுக்கும்போது அந்த லெதர் ஃபேஸ் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றியில் வச்சு அவன் மண்டையை அடித்து அப்படியே கொண்டுடுறான். உயிருக்கு போராடிட்டு இருந்தான் பட் இப்போ முழுசாவே கொண்டுடுறான். ஸோ மெலடியாக பார்த்தீங்கன்னா அந்த சாவியை எடுத்துருவாங்க, அதாவது அவன் இறந்து போயிருப்பான், அவன் கையில் மட்டும் அந்த சாவி இருந்திருக்கும், அந்த சாவியை எடுத்து வச்சுப்பாங்க. அந்த லெதர் ஃபேஸோட நடமாட்டம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்க மெதுவாக எழுந்து அப்படியே கீழே போகும்போது அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த லெதர் ஃபேஸ் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு இருப்பான். சுத்தியில் வச்சு அப்படியே தூக்கி சுழட்டி அடிக்கிறான். அப்படியே புத்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் போட்டிருக்க மரக்கட்டையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அவன் அவன் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவனோட செயின்ஸாவை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலான்னு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த
ஃப்ளோருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து எப்படியோ வெளியே வந்துடுறாங்க. அவங்க தங்கச்சி அங்கே பார்க்குறாங்க, அதாவது லைலாவை பார்க்குறாங்க. ஸோ லைலாவை கூட்டிகிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவங்க பஸ்ஸில் ஏறுறாங்க. சீக்கிரமாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு டிரைவர் கிட்டே சொல்கிறாங்க. ஸோ லைலா கிட்ட அவங்களால என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, பட் அவள் பயங்கரமாக பயந்துருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் லைலாவுக்கு தெரியுது. ஸோ அந்த டிரைவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் போது இப்போ அந்த லெதர் ஃபேஸ் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் இருக்க அந்த டயரை அறுத்து விட்டுறான். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வண்டி டேமேஜ் ஆகி ஒரு இடத்துல போய் நின்றுடுது. இப்போ அந்த லெதர் ஃபேஸ் இருக்காங்களே இப்போ அவன் வண்டிக்குள்ளே ஏறி வண்டிக்குள்ளே இருக்க எல்லா இன்ஃப்ளூயன்சஸையும் பயங்கரமாக கொண்டுடுறான். எது அந்த செயின்ஸாவை வச்சு பயங்கரமாக கொடூரமாக கொலை பண்ணிடுறான். இதை பார்த்தோன்னே மெலடியும் லைலாவும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்க விண்டோ வழியை அப்படியே தப்பிச்சிருவாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லைலாவும் மெலடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது அந்த இடத்துக்கு. அந்த காரில் போயிட்டு ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அந்த காரில் இருக்கிறவங்க வேறு யாருமே இல்லை, நம்ம சாலி தான். அதாவது அந்த வாக்கி டாக்கியில் மெசேஜ் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஹெல்ப் கேட்டாங்களே நம்ம லைலாவும் நம்ம மெலடியும் அவங்கள அவங்க வந்த காருக்குள்ளேயே உட்கார வச்சுட்டு பூட்டிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் ஒரு ஷார்ட்கன் எடுத்துகிட்டு அந்த லெதர் ஃபேஸ் இருக்க வீட்டுக்கே போயிட்டு அவனை ஷூட் பண்ணி சாகடிக்கலான்னு போகிறாங்க. பட் அந்த இடத்துல அவன் இல்லை. இப்போ நம்ம லைலாவும் மெலோடியும் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பயங்கரமாக பயந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அந்த லெதர் ஃபேஸ் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த கார் கண்ணாடியை உடச்சி அவங்கள சாகடிக்கலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த சாலி பார்த்தீங்கன்னா அவங்க ஷார்ட்கன்னை வச்சு இப்போ ஷூட் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை கொண்டதுக்கு இப்போ ஒன்று நான் பழி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனை ஷூட் பண்ணி சாகடிக்க பார்க்குறாங்க. அந்த சாலி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க சாவியை கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபேஸ் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. பட் அவன் என்ன பண்ணிடுறான் பார்த்தீங்கன்னா அவனோட செயின்ஸாவை வச்சு அந்த சாலியோட வயிற்றை அறுத்துறான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சாகிற நிலைமையில அப்படியே படுத்துடுறாங்க. நம்ம மெலடியும் லைலாவும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அந்த லெதர் ஃபேஸ் நடுவில் வந்துடுறான். அதனால் மெலடி பயங்கரமாக கோவப்பட்டு அப்படியே அவனை இடிச்சு தள்ளி ஸ்ட்ரைட்டாக ஒரு கேராஜ் மாதிரி இருக்குது அந்த கேராஜ்குள்ளே போய் விட்டுறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா அப்படியே செவத்தில் முட்டி நின்றுது. நம்ம மெலடிக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிபட்டுருக்கு. அதனால் இப்போ லைலா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ மட்டும் எப்படியாவது இங்கே வந்து தப்பிச்சு போயிட்டு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ லைலாவும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போயிடுவா. அந்த லெதர் ஃபேஸ் இப்போ மெலடி முன்னாடி வந்து நிற்பான். மெலடி பார்த்திங்கன்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா என்னை மன்னிச்சிடு, உங்கள் அம்மா அங்கேருந்து துரத்திருக்கக்கூடாது தான், பட் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது அவன் அந்த செயின்ஸாவை வச்சுட்டு மெலடியை சாகடிக்கலான்னு போகும்போது லைலா அந்த சாலியோட ஷார்ட்கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம லெதர் ஃபேஸை சுட பார்ப்பாங்க. பட் அதில் புல்லட் இருக்காது. உடனே அந்த லெதர் ஃபேஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த செயின்ஸாவை எடுத்துக்கிட்டு லைலாவை சாகடிக்கலான்னு வரும்போது பக்கத்தில் சாலி அந்த ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்கல்ல அவங்க லைலா கீழே போட்ட ஷார்ட்கனை எடுத்து இப்போ அந்த லெதர் ஃபேஸை ஷூட் பண்ணுறாங்க. அதனால் லைலா பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா குண்டடி வாங்கிட்டு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன தியேட்டர் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஓடிடுறான். இப்போ அந்த சாலி இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா லைலா கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அவனை பார்த்து பயந்து கூடாது, அவனை இப்போவே சான்ஸ் கிடைக்கும் போதே கொண்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்க அந்த ஷார்ட்கன்னையும் பார்க்குறாங்க. இப்போ லைலா என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்கன்னை எடுத்துக்கிட்டு அந்த இப்போ ஓடி போனாங்களே ஒரு தியேட்டருக்குள்ளே அந்த தியேட்டருக்குள்ளே போந்து அவனை போய் சாகடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அந்த லெதர் ஃபேஸும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருப்பான். அவன் கிட்டத்தட்ட லைலாவை கொல்ற ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு மெலடி வருவாங்க. மெலடி வந்து அந்த லெதர் ஃபேஸை கிட்டத்தட்ட டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அதாவது லைலாவை சாகடிக்க விடாமல் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட அவன் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லிட்டு லைலா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஷார்ட்கன் எடுத்து அந்த லெதர் ஃபேஸை ஷூட் பண்ணி தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்க. ஸோ லைலாவும் மெலடியும் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த தண்ணிக்குள்ளே விழுந்த அந்த லெதர் ஃபேஸை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அவன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து கிளம்பி அவங்களோட அந்த ஆட்டோமேட்டிக் கார் இருக்குல்ல, ஸோ அந்த காரில் இப்போ உட்காந்துக்கிறாங்க. அந்த காரில் உட்காந்துக்கிட்டு இனிமேல் நம்ம ரெண்டு பேருமே கொஞ்சம் லைஃபை ஜாலியாக லீட் பண்ணலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது தான் லெதர் ஃபேஸ் என்ன பண்ணுறான்னா இவங்க ஓட்டிகிட்டு போகிற அந்த காருக்கு ரைட் சைடில் மெலோடி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ மெலோடி அப்படியே அந்த காரோட ஜன்னல் வழியாகவே பிடிச்சி இழுத்து அவங்களோட தலையை மட்டும் அப்படியே அறுத்துடுறான். ஸோ செயின்ஸாக வச்சு அவங்க தலையை அறுத்து அதை பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு இருக்க லைலாவுக்கு தூக்கி காட்டுறான். ஸோ லைலா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காங்க அந்த காரில் இருந்துக்கிட்டு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அவனோட செயின்ஸாவை ஷோர்ட்டி அடிக்கிற ஸ்க்ரீனில் படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. படத்தோட ஸ்டோரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஸ்டோரி தான். அந்த சைக்கோ கில்லர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் படம் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க அந்த மூவியில் காட்டின ஸ்க்ரீன் ப்ளே உண்மையிலேயே சூப்பரான ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த டெக்சாஸ் கான்செப்ட்லேயே ஏகப்பட்ட மூவிஸ் வந்திருக்குன்னு நான் சொன்னல, அந்த எல்லா மூவிஸ்லேயும் இந்த மூவி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்ததுலேயே பெஸ்ட் மூவின்னு சொல்லுவேன். அதனால தான் இந்த மூவி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்துட்டேன் உடனே. ஸோ இந்த மூவி பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஒரு செம்ம சீட் அடிச்சுட்டு த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 7.9/10 கொடுப்பேன். உண்மையிலே ஒரு சமையன த்ரில்லர் மூவி தான். ஸோ இதே மாதிரி அடுத்த ஆசமான மூவியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவி சேனல். அண்ட் ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவி சேனல். எல்லாமே ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.